வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் நன் அவுட் சினிமா வித் மே திவ்யா. பிரஜினோட நடிப்பில் உருவாயிருக்கக்கூடிய நினைவெல்லாம் நீயடா படத்தோட ப்ரெஸ் மீட் ஈவெண்ட் நடந்திருந்துச்சு. இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்ட ப்ரொடியூசர் கே ராஜன் இந்த படத்தை பற்றியும் மூவி டீம் பற்றியும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. முழு நேர நடிகர் தேனப்பன் அவர்களுக்கும், முழுமையான நடிகர் ஆர் உதயகுமார் அவர்களுக்கும், முக்கியமான நடிகர் கே ராஜன் அவர்களுக்கும், பரபரப்பான ஹீரோவாக நடித்து கொண்டிருக்கும் சினேகன் அவர்களுக்கும், இங்கே இயக்குனர் இல்லை, எல்லாம் நடிகர் ஆயிட்டாங்க. கேஆர் சார் மட்டும் கொஞ்சம் அவர் அவர் இருக்க அளவுக்கு அவர் ஹீரோ நடிச்சுன்னு தான் இன்னைக்கு உருவாக்குனார். ஏன் படத்தை நான் தான் நடிச்சுக்கணும், வேற என்ன கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அடுத்து உங்கள் வாய்ப்பு கொடுத்தா தான் நடிகர், நம்மளும் நடிச்சுக்கிறது அது நம்ம அது ஆசைக்கு நடிச்சுக்கணும் அவ்வளோதான். அதனால் நடிகர்லாம் அமைஞ்சிருக்காங்க பிரஜன், நீங்களாம் அவங்கள்ட்ட கற்றுக்கணும். உதயகுமார் சார்லாம் உங்கள் ஆசன் அவர். அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் கேஆர் அவர்கள், ஆமாம், ரொம்ப மென்மையானவர், ரொம்ப வன்மையானவர். ஆமாம், தேவ பிரசங்கத்தில் தலைவராக இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் நடி சங்க தலைவராக வந்த ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அப்போது ஒரு படத்துக்கு நான் இணைய இயக்குனர். அந்த படத்துக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சு. படமே முடியாத சூழ்நிலை, படம் அவ்வளோதான் முடிஞ்சு நினச்சோம். அப்போ நானும் இந்த புடிசரும் போய் தான் கேஆர் சாரை பார்த்தோம். அந்த பஞ்சாயத்து அவர் தான் கையில் எடுத்தார். அதை அப்படியே கொண்டு கேப்டன் அவர்கிட்ட கூடி சேர்த்தோம். அன்றைக்கி கேப்டன் அவர்களும் கேஆர் அவர்களும் அந்த படத்தை பஞ்சாயத்து உள்ளே வரலனா படத்துல சேர்க்காது. ஏன்னா ஒரு பொறுப்பில் உள்ளவங்க ஒரு ஒரு படத்துக்கு பண்ணுற ஹெல்ப் தான். அந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கேஆர் சார். ராஜன் சார் பேசினார், குழம்பிருச்சு நம்மளுக்கு, எனக்கு மட்டும் இல்லை மீடியாக்கெல்லாம் பெரிய குழப்பமாக போயிருக்கோம் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு. விக்ரம் சார் படம் ஒன்று வானத்தை போல், அதில் எல்லோரும் நல்லவங்களாக இருப்பாங்க. ஹீரோ ரொம்ப தங்கம், ஹீரோயின் அதை விட தங்கம், தம்பிங்க முத்து, சின்ன தம்பி வைரம், எல்லோரும் நல்லவங்களாக இருப்பாங்க. ஒருத்தன் கூட கெட்டவனாக இருக்காது, கெட்டவனாக இருக்க மாட்டான். அது மாதிரி தமிழ்நாடு எல்லா தலைவரும் சொல்கிறாரு, எல்லோரும் நல்லவங்களாம் நம்ம நம்பணும். நீங்கள் சொன்னீங்க சினிமா சார்பிலேருந்து விஜய் சார் போகிறாரு, வாழ்த்துங்கோ, அவருக்கு அட்வைஸ் பண்ணீங்க, எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் வாங்கினீங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ ஒரு லிஸ்ட்டு போட்டிங்க பாருங்க. ஆமாம், நீங்களா இழுத்து விட்டா அப்படின் எங்கேயே இல்லை இல்லை, நீங்கள் எல்லாரையும் சொன்னீங்க, எங்களை சொல்லலை. அப்போ நாங்கள் யார் இப்போ, அவர் நல்லவரா, இவர் நல்லவரா, இவர் வந்து தானே தலைவனா, இவர் தங்க தலைவனா? அதனால சொன்னா எங்களை குழப்பாம, பத்திரிகைகளை குழப்பாம சொன்னா தான் கண்டென்ட். இப்போ என்ன எழுதுவாங்க, யாரை பற்றி எழுதுவாங்க அவங்க? நான் குழப்ப நான் தான் இப்போ தெளிவாக பேசிக்கிருக்கேன். அதனால இங்கே ஏகப்பட்ட தலைவர்கள் சரியான தலைவர்கள் இல்லை. நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், விஜய் சார் சரியான தலைவராக வர வேண்டும், எதிர்வாக இருப்போம். அப்போ நான் சொல்லணும்ல, இவர் சொல்லுவாராம் சினிமாவில் நன்றியே இல்லையே போகிறான், அவன் நன்றியோட பேசுனா ரெண்டு பண்ணிட்டு சொல்லணும்ல, கிண்டல் கூடாதுல. நான் என்றைக்கும் விஜயோட விசுவாசி, பெரிய தலைவராக வரணும். ஓகே, ராஜன் சாருக்கு ஒரு ஆப்பு. ஓகே, அடுத்த படத்தில் யார் என்ன பாட்டுலாம் தெரியாது எனக்கு. ஒரு பாட்டை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன், இது சினேகம் தான் எழுதியிருப்பாருன்ட்டு. என்ன உண்மையில முரட்டுத்தனமாக ஆசை வச்சேன், அதானே வச்சேன் முரட்டு ஆசை, நீங்கள் தானே தெரியும் இந்த மாதிரி பாட்டெலாம் யார் போட முரட்டு ஆசை. ஆ, அதில் சரணத்தில் கட்டிலுக்கு நம்ம நாலு காலம் தான் பார்த்துருப்போம், கட்டிலில் எட்டு காலம், கீழே எனக்கு நாலு கால் ஓகே, இன்னும் ரெண்டு இன்னும் நாலு கால் எங்கே இருக்குது? மனுஷன் கணக்கு போகிறவருங்க சினேகம், எல்லாரும் கட்டிலுக்கு நாலு காலம்னா இவர் கட்டிலுக்கு எட்டு காலம்,
கீழே நாலு கால் மேலே நாலு கால், அது எந்த கால்னு எல்லாம் தெரியும். ஆமாம், அவர் வந்து கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா ஓடி போய் கட்டிக்கலாமான்னு அப்பவே எழுதி அப்பவே சர்ச்சைக்குள்ளானவர். அதனால் இந்த கட்டில் விஷயம்னா பெரிய விஷயமே இல்லை. என்ன சிநேகன் வந்து தன் முத்திரையை பதிப்பார், இது சிநேகன் சாங் அப்படின்னு கண்டுபிடிக்கிற முடியல. அதான் சிநேகன் அவர் என்னைய பா, நான் வந்து எல்லா படத்துக்கும் பாட்டு எழுதினேன், அதுக்கு பிள்ளை சொல்லி போட்டது அவர் தான். திருப்பாச்சிக்கு அவர் தான் பாட்டு எழுத கூப்பிட்டேன். டம்மியா நாலு லைன் கொடுத்து இது மாதிரினேன், இது மாதிரி வேணா இதே இருக்கட்டும் நீ பாடலாசிரியர்னு அவரே பாட எழுத வச்சார். அதனால் இன்றைக்கி பாடலாசிரியர்னா சிநேகம் சார் காரணம். நினைவெல்லாம் நீ இடம், அது ட்ரெய்லர் பார்க்கும்போது சாங்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளை கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி இழுத்துச்சு. பன்னீர் புஷ்மொழி ஞாபகம் வச்சு எனக்கு. அது ராஜன் சார் அவர்களுக்கு வந்து அலையில் உதில ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஆயிரம் தாமரை முட்டுக்களே அந்த அதுவும் ஞாபகத்துக்கும், ஆயிரம் தாமரை ஆயிரம் தாமரை ஆயிரம் தாமரை முட்டுக்களே. தாமரை நல்ல ஹிட்டு தானே, நல்லா அலையில் உதில் வந்து அந்த ஆயிரம் தாமரை முட்டுக்களே மிகப்பெரிய ஹிட் சாங்கு. அதனால் ராஜன் சார் வந்து அந்த ஆயிரம் தாமரை முட்டுக்கள் வந்து ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அது எப்பவுமே மலரும், அது வாடாது, அது நீங்கள் ஓடிடுவீங்க. தாமரைக்கு வாட்டமே இல்லை எப்பவுமே. அதனால் எனக்கு அப்போ அப்புறம் பன்னீர் புஷ்பங்கள், மெல்ல பேசுங்கள், நிறைய படங்கள் வந்து அப்படியே வந்து போச்சு. இதயத்தை திருடாதே, நிறைய படங்கள் நமக்கு வந்து போச்சு. இந்த படம் வந்து அப்படியே நம்மளை அப்படியே டென்த்து படிக்கும்போது ப்ளஸ் டூ படிக்கும்போது அந்த ஞாபகத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. அது மாதிரி சாங்ஸ் இளையராஜா இசைஞானி இளையராஜாவோட 1417 படம், இந்த சாதனை யாருமே முடிஞ்சிருக்க முடியாதுமே, இளையராஜா மட்டும்தான். சிலர்லாம் எண்ணிக்கையில் போகும், இது எண்ணிக்கை இல்லை, ஒவ்வொன்றும் நம்பிக்கை, ஒவ்வொன்றுமே பொக்கிஷம். இதில் அந்த பள்ளி பருவத்து பாடலாம் பார்க்கும்போது இன்னும் அப்படி இசைஞானியோட திறமை இன்னும் அப்படியே இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு சின்ன வேதனையான விஷயம் என்னம்னா, என்னென்னா நம்ம கொஞ்சம் சோகமாக இருக்கும்போது துக்கமாக இருக்கும்போது இளையராஜா சாங் கேட்டால் தான் அது மனதுக்கு ஒத்தரம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த சோகம் கொஞ்சம் குறையும். சிலரெல்லாம் துரோகம் பண்ணிட்டு அப்படி பண்ணும்போது படிக்காமல் படத்தில் பாட்டு வருமே, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி, அது கேட்டாலே கொஞ்சம் குறைஞ்சிடும். அப்போ நிறைய சாங்ஸ் இல்லாச்ச சாங்ஸ். அப்போ நமக்கு துக்கம் வரும்போதும் வேதனை வரும்போதும் இளையாச்ச சாங் கேட்டால் அது போயிடும். ஆனால் சமீபத்தில் இளையராஜாவுக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய துயரம் அவரோட மகளை இழந்தது. ஒரு ஒரு மனிதனுக்கு என்னென்ன இழப்பு வரலாம், சொத்தை இழக்கலாம், தான் தாய் தந்தையை இழக்கலாம், மற்ற சொந்தங்களை இழக்கலாம், பெத்த பிள்ளை இழக்கிற மாதிரி ஒரு துயரம் ஒரு மனுஷனுக்கு எதுவுமே இல்லை. அது எந்த மனுஷன் வந்துடக்கூடாது. ஒரே பொண்ணு பவதாரணி, அந்த இழப்பு பார்க்கும்போது இளையாச்சா வீட்டு தான் போனோம், இளையாச்சி வேற பார்த்தோம். வந்ததுக்கப்புறமும் நமக்குள்ள ஒரு பெரிய என்னென்னா, நமக்கு துக்கமாக இருக்கும்போது அவர் சாங் கேட்டு நம்ம ஆறுதல் தேடிக்கிட்டோமே, இப்போ இன்றைக்கி அவருக்கு பெரிய துக்கம், அவருக்கு ஆறு சொல்கிற யார், ஆண்டவன் சொல்லணும், ஆண்டவன் தான் ஆறுது. ஏன்னா அவர் ஆன்மீகவாதி, கடவுளை நம்புகிறவர், அவர் தான் அவருக்கு ஆறுதல் சொல்லணும், அவருக்கு தான் தைரியத்தை கொடுக்கணும். இந்த மாதிரி மூலிமா ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். ஆதிராஜன் இவனுடைய சிலந்தி படம் எடுத்து மிகப்பெரிய ஹிட்டு, நல்ல பேர் அதில் அவருக்கு. இப்போ அது காதல் கதையை தொட்டிருக்காரு, எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. இப்போ தான் பள்ளி பருவத்தில் யுவலட்சுமியா, ஆமாம் யுவலட்சுமி, அந்த ஃபேஸு கலையான ஃபேஸ். ஆரம்பத்தில் சுப்புலட்சுமின்னு ஊற்றுனாங்க, சுப்புலட்சுமி, நிறைய பேருக்கு அவங்கள மறக்க முடியாது. லவ் டூடே பார்த்து இன்னமும் அந்த முகம் அப்படியே ஒரு கலையான ஒரு
கோமலியான ஒரு லுக்கு. அப்புறம் கார்த்தி சார் நடித்த படம் அகத்தியன் இயக்கத்தில் என்ன படிச்சது, கோகுலத்து சீதை, நான் நாலஞ்சு கூட பார்த்தேன் அப்பவே. அதில் ஒவ்வொரு ஃப்ரேமில் அந்த சுப்புலட்சுமி அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த சுப்புலட்சுமி அந்த ஹோம்லி லுக்கு யுவலட்சுமிக்கு இருக்குது. ஆமாம், லட்சுமி கராட்சம்பாங்கள. அப்புறம் அதில் கதாநாயகி நடித்தவங்க சினாம்பிகா, நம்ம பிரஜன் அவர் ஆக்டிங்கில் பின்னிடுவார். இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சு நல்ல ஒரு ஹீரோ மலம் வரணும். வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருமே காதலை கடந்து வந்திருப்போம். டென்த்து படிக்கும் போதும் சரி, இல்லை ப்ளஸ் டூலேயும் எங்கேயோ ஒரு காதல் வரும். அதுக்கப்புறம் காதலில் தோல்வி அடைஞ்சவன் பாக்கியசாலி, வெற்றி அடைஞ்சவன் காலம் வாழ்க்கை பூரா போச்சு உனக்கு. ஏன்னா ஏன் பாக்கியசாலினா, ஒரு பொண்ணை காதலிச்சு அதில் தோல்வி அடைஞ்சிட்டு நம்ம வேறு யாரோ கல்யாணம்னா கூட இந்த காதல் நினைக்கும் போது பசுமையாக நினைவுலாம் வரும். அந்த பொண்ணை காதலிச்சது, அந்த பொண்ணை கோயிலில் பார்த்தது, ஸ்கூலில் பார்த்தது ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா ரெண்டு வருஷம் நினைச்சாலே கஷ்டப்பா நடா அப்படின்ட்டு நினைக்கிற ஒன்றுமே இருக்கா, லைஃப்பில் பூஜ்ஜியம் ஆயிரும். அதனால் காதலில் வெற்றி அடைஞ்சவன் லைஃப்பில் தோற்று போயிட்டான். காதலில் தோல்வி அடைஞ்சவன் லைஃப்பில் நம்ம பசுமையான நினைவுல அப்படியே தாங்கி நிற்பான், ஜெயிச்சிட்டான். இன்னொன்று நான் முக்கியம் சொல்லிட்டு நான் விட விட்டுறேன். இப்போ நம்ம டென்த்துலேயோ ப்ளஸ் டூலையோ லவ் பண்ணியிருப்போம் ஒரு பொண்ணை, அது கல்யாணம் எங்கேயோ போயிருக்கும், நம்ம யாரோ கல்யாணம் வாழ்ந்துட்டுருப்போம். எல்லாருக்கும் இந்த ஃபஸ்ட் லவ், முதல் லவ் மறக்கவே முடியாது. ஏதாவது காதல் அப்படி சொன்னாலே நமக்கு அந்த டென்த்து படிக்கும்போதோ ப்ளஸ் டூ படிக்கும்போது அந்த பொண்ணு இப்போ அந்த பொண்ணோட முகம், லவ்வரோட முகம் வரும். படம் பார்க்கும்போதும் அந்த பள்ளி பருவத்தில் காட்டும்போதே நமக்கு போயிடுச்சு, எனக்கு போயிடுச்சு, உதயகுமார் சார் போயிடுச்சு, ராஜன் சார் போயிடுச்சு, எல்லாருக்கும் இப்போ ஃபஸ்ட் லவ் போயிடுச்சு. ஆமாம், நீங்கள் தான் அப்படியே பார்த்தீங்களா அப்படின்னு நான் ஃபீல் பார்க்குறேன். அவருக்கு அப்படியே போ மூஞ்சி பார்க்குறேன், ஆகா தலைவருக்கும் கிளாஸ் ஒர்க் போது போல இருக்குது அப்படின்ட்டு. ஆ, ராஜன் சார்லாம் வேறு மாதிரி ஃபீல் பண்ணிட்டார். எங்களுக்கெல்லாம் 25 வருஷம் போகுது, அவருக்கு 50 வருஷம் மேலே போயிடுச்சு. இவ்வளோ வித்தியாசம், காலங்களும் வித்தியாசம். எல்லாருமே சாங்க போதும் அவங்க பேக் கிளாஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. அதே மாதிரி 40 வருஷம் 10 வருஷம் கழித்து நினச்சி பார்ப்போம், அதே முகம் ஸ்கூலில் பார்த்த அந்த பொண்ணு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் 20 வருஷம் கழித்து நினச்சி பார்ப்போம், அதே ஞாபகம் வரும். 40 வயசுலேயும் நம்ம 20 வயசில் லவ் பண்ண நினச்சி பார்ப்போம், அந்த பாவட தவணி, அந்த ரெட்டச்சடை, இதெல்லாம் உங்களுக்கு சேலையாக இருக்கலாம், எனக்கு பாவட தவணி என்ன, இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இதை அணுச்சுட்டே இருக்கணும். 60 வயசுலேயும் முதல் லவ் அப்படிங்கும்போது அந்த ஸ்கூலில் படித்த அந்த லவரோட முகந்த ஞாபகத்துக்கு வரும். ஒரே ஒரு விஷயம், ஆண்கள்லாம் உஷாராயிருக்குங்க. காதலுக்கு அப்புறம் ஒரு 30 வருஷமோ 40 வருஷமோ கழித்து நம்ம ஊருக்கு போவோம். அப்போ சொல்லுவாங்க, உன் லவர் உன் ஆள் வந்துருக்கடா அப்படிம்பாங்க, போய் பார்த்துடாதீயே, முடிஞ்சு கதை. ஏன்னா நம்ம பார்க்கும்போது அப்படியே ஸ்லிம்மாக சிம்ரன் மாதிரி, அப்படியே ஹோம்லியாக சொன்ன மாதிரி சுப்புலட்சுமி முகம் இருக்கும், சிம்ரன் எடை இருக்கும், பாவடையெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக தேவதமாக இருந்திருக்கும். நம்ம 20 வருஷம் பார்த்தோம்னா அந்த இடை இருக்காது. நான் சொல்ல என்ன முகம் நினச்சாலும் அந்த முகம், நான் டென்த்து படிக்கும்போது அந்த அந்த முகத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம், ஆ ஒத்து வராது. அவ்வளோதான், என்னடா பையன், என்னடா என் பொண்ணுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் பாங்க கையால். இதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்தோம்னா இப்போ அடுத்த யாரோ முதல் காலில் பேசும்போது அந்த தேவதை வந்தால அவள் வரமாட்டான். கடைசியாக பார்த்தோம் பாருங்க, இதுதான் வந்து நிற்கும். மனுஷன்லாம் புடிஞ்சு பசுமையாக நினைவுகளும் வராது, அந்த முகமும் வராது, எதுவும் வராது. அதனால் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், உதயகுமார் சார் உட்பட, ராஜன் சார் உட்பட, சினேகன் உட்பட, சினேகன் அவர் பிரச்சனை இல்லை,
அப்புறம் எப்போ பார்த்தா ஓகேன்ட்டு வருவார். ஏன்னா இந்த கட்டுப்பிடி வைத்தியம் பண்ணவங்களுக்கு வயசுலாம் ஒரு பிரச்சனை இல்லை. என்ன அதனால் அவர் சினிமாவில் அந்த லிஸ்ட்டை சேர்க்க முடியாது. நான் என்ன மாதிரி உதயகுமார் சார் அவளை சொல்கிறேன். அதனால் நம்ம லவ் பண்ணோமா, ஃபர்ஸ்ட் லவ்வா, அதை எந்த வயசுலையும் நினச்சி பார்த்தோமா, அந்த முகத்தை நினச்சி பார்த்தோமா, அப்படியே வாழ்க்கையை கிடச்சிடணும். சாக கிடக்கும்போது லவ்னா அந்த முகம் வரணும், தேவை வரணும், நினச்சி செத்து போயிடணும். இடையில போய் இப்போ 20 வருஷம் கழிச்சு ஒரு லவ்வரை பார்த்தோம்னா லைஃப் காலி. அதனால் பசுமையான நினைவுகளோடு வாழ்வோம், பசுமையான நினைவுகளோடு இருப்போம், முதல் லவ் நினைப்போம், முதல் காதல் நினச்சிட்டே இருப்போம். ஓகா, வீட்டில் ஓர பிஸ்டனோ சார், இப்போ தான் வீட்டு ஞாபகம் வருது. சரி சாரி. ஸோ ஓகே, இது இப்போ ஏதாவது இப்போ லவ் படத்தை காட்டி மெய் மறக்க வச்சு இதெல்லாம் பேச வச்சுருங்க. இவர் சந்திக்க போகிறேன். நன்றி வணக்கம். இந்த படம் நினைவெல்லாம் நீயடா மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஆதிராஜன் வெற்றிகரமான இயக்குநராக உருவாக வேண்டும். பிரஜன் எல்லாரும் நடித்த நடிகர் எல்லாருமே வெற்றி படத்தில் நடித்து மிகப்பெரிய புகழை அடைய வேண்டும். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.